ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லா நாட்களுமே இறைவனையும் முன்னோர்களையும் வணங்குவதற்கு சிறந்த நாட்கள்தான். ஆனாலும் சில குறிப்பிட்ட தினங்களில் சில விசேஷ வழிபாடுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்படி நம் முன்னோர்களுக்கு நாம் அமாவாசையன்று திதி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அப்படி மாதந்தோறும் கொடுக்க முடியாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் மட்டுமாவது நம் முன்னோர்களை வழிபட வேண்டும். பொதுவாக பித்ரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசை அன்று தங்கள் சந்ததியினரை பார்க்க பூமிக்கு வர தொடங்கி புரட்டாசி அமாவாசை அன்று பூமியை வந்தடைந்து பிறகு தை அமாவாசை அன்று பித்ருலோகத்திற்கு திரும்பி சென்று விடுவார்கள் என்பது ஐதீகம். எனவேதான் இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று அமாவாசைகளிலும் நாம் முன்னோர்களை வணங்கும் பொழுது அவர்களது பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும். அதிலும் இந்த வருடம் 8/8/2021 அன்று இந்த ஆடி அமாவாசையானது சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முடிவடைகிறது. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் பித்ருக்களை வணங்குவதற்கு சிறப்பு வாய்ந்த தினங்களாக கருதப்பட்டுள்ளது. எனவே இந்த பூசம் நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை பித்ருக்களின் ஆசியை முழுமையாக பெறுவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாக உள்ளது. இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியது தான் இந்த எள். இவ்வாறாக எல்லை தானமாக கொடுத்தால் சகல பாவங்களும் நீங்கிவிடுமாம். எனவே அமாவாசை தினத்தன்று எல்லோடு தண்ணீர் சேர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அது மட்டுமின்றி அமாவாசை அன்று பித்ருக்கள் தர்ப்பணம் செய்யும் முன்னர் வீட்டில் எந்த பூஜைகளையும் செய்தல் கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்த பின்னரே வீட்டில் பூஜை செய்து வீட்டில் சமைத்த உணவுகளை காகத்திற்கு படைத்து கோதுமை, தவிடு அல்லது அகத்திக்கீரையை பசுவிற்கு தானமாக வழங்குதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எனவே நீங்கள் மற்ற அமாவாசையை தவறவிட்டிருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையன்று தர்ப்பணம் செய்வதால் பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.